ஒவ்வொரு நாளும் சுபா ஹீட்ஸோருக்குள்ளே ட்விஸ்ட் நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பொதுவான கருத்துக்களாக பகிர்ந்துட்டுருக்கேன். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, சுபா சொல்கிறது பொதுவான கருத்து, யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. சுபா சொல்கிற உணவுகள் அலர்ஜிஸ் ஏற்படுத்தினா தொட்டு பார்க்காதீங்க. அண்ட் ரேண்டமாக சொல்கிற விஷயங்களை, கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை ஹாப்பியாக கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு சந்தோஷம் கொடுக்கும். ஸோ இன்றைக்கு எவ்வளோ நேரம் பண்ணணும், நான்ஸ்டாப்பாக பண்ண முடியுமா, அத்தனை மணி நேரம்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா? கணவன் மனைவி பொறுத்து ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட், கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி இன்ட்ரெஸ்ட், உடம்பில் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினா இருக்கு. ஸோ இதுக்கு தான் நிறைய பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. உங்கள் பிளேசஸில் என்ன பழம் நல்ல, ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஆவகடா அந்த பழம் வந்து கிடைக்காது, அதாவது வெண்ணெய் பழம் சொல்லுவாங்க, அதெல்லாம் டெய்லியும் சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு எனர்ஜி உடம்புக்கு வந்து சொல்லலாம், நல்ல ஒரு ஊட்டம் கொடுக்கும். நட்ஸு அது வந்து காஸ்ட்லி அப்படின்னுவாங்க, ஆனால் நட்ஸு கொஞ்சம் போல் ஒரு பாலோடு அந்த நட்ஸ் மிக்ஸ் பவுடர் நீங்களே அரைச்சி சாப்பிடும் பொழுது அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி பழங்களில் எப்போவுமே வந்து நான் மாதுளை பழம் சொல்லுவேன், அவ்வளோ ஒரு சத்து, அது அப்படியே சாப்பிடணும், இப்படி ஆரோக்கியமாக சாப்பிடணும். சிறுதானியங்கள் நிறையா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நல்ல உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய நல்ல பழங்கள் காய்கள், சில பேருக்கெல்லாம் இந்த புடலங்காலாம் பிடிக்கவே பிடிக்காது, அந்த புடலங்காலாம் நீர்காய்கள், வெண்டைக்காய் நீர்காய், இப்படி நீர்காய்கள் எடுத்துக்கும் பொழுது உடல் சூடு வந்து குறையும். ஸோ கணவன் மனைவி ஹாப்பின்னு வரும்பொழுது எவ்வளோ நேரம், அதுதான் வந்து குவஸ்டினே இருந்தது. இவ்வளோ நேரம்தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எப்போல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கணவன் மனைவிக்கு மட்டுமே பொருந்தும். ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் தாராளமாக ஒருத்தருக்கொருத்தர் விருப்பத்தோடு அந்த ஒரு புரிதலோடு இன்ட்ரெஸ்ட்டோடு தான் பண்ணணுமே. ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்னொருத்தவங்களுக்கு இல்லை அப்படின்னா திணிக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. ஸோ எப்போவுமே கணவன் மனைவியாக இருந்தாலும் விருப்பத்தோடு அந்த ஒரு ஹாப்பினஸ் மகிழ்ச்சி கொடுக்கும் பொழுது சந்தோஷம் வந்து இருக்கும். இத்தனை மணி நேரம்லாம் நான் பார்க்குறேன் அப்படிலாம் கிடையாது. அப்பப்போ சில பேருக்கு ஒரு ஆர்வம் கொடுக்கும், இப்போ காலையில் பண்ணணும்னு தோணும் தாராளமாக பண்ணலாம், இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா மத்தியானத்தில் தோணுது அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், ராத்திரி பண்ணணும்னு தோணுதா பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை பொறுத்து உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் தாராளமாக கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு புரிதலை ஏற்படுத்திக்க முடியும், ஒரு நெருக்கம், ஒரு பிணைப்பு, ஒரு பந்தம் சீரியஸாகவே கொடுக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஸ்கிப் பண்ணும் பொழுது அது நிச்சயமாக ஒரு சலிப்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு போய் விட்டுருன்ற ஒரு புரிதலை மஸ்ட் ஏற்படுத்திக்கோங்க. கணவன் மனைவி ஹாப்பின்றது புரிதலோடு அங்கே பரிமாற்றம் ரெண்டு பேரும் கொடுக்கும் பொழுது ஹாப்பியான லைஃப் வந்து நான்ஸ்டாப்பாக இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ மஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, இத்தனை மணி நேரம் அத்தனை மணி நேரம் உங்களுடைய உடம்பில் எவ்வளோ எனர்ஜி இருக்குது, எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்கீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஆரோக்கியமாக இருக்கீங்க, நல்ல ஊட்டம் நிறைந்த உணவுகள் எடுக்கிறீங்க, எனக்கு அப்பப்போ தோணுதுன்னா அப்போ நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் சுபா அவங்களோட பகிர்ந்துக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.